السلام عليكم ورحمة الله وبركاته. சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய நிறைய ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருந்தாலும் இந்த பதிவிலே 8 ஹதீஸுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே முதல் ஹதீஸ் திருமதியிலே 1497வது ஹதீஸாக சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அகந்தை, கையாடல், கடன் ஆகிய 3 அம்சங்களில் இருந்து விலகிய நிலையில் இறந்தோர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ் 2 திருமதியிலே 1835வது ஹதீஸாக அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, உங்களில் ஒருவரிடம் 3 பெண் மக்களோ அல்லது 3 சகோதரிகளோ இருந்து கல்வி, நல்லொழுக்கம், உடை மற்றும் மனம் செய்வித்தல் போன்றவற்றில் அவர்களிடம் நன்முறையில் நடந்து கொண்டவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார் என்றார்கள். ஹதீஸ் நம்பர் 3 அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7050வது ஹதீஸாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தீமையோ மாசுவோ படியாத நல்ல ஹஜ்ஜுக்கு பிரதிபலன் சொர்க்கம் தவிர வேறில்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ் நம்பர் 4 முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 843வது ஹதீஸாக ரபியா பின் காஃப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நாள் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கியிருந்தேன். அவர்கள், உமக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் உடனே சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், வேறேதேனும் கோருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை, உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனுக்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதிகமாக தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஆக தொழுகைக்குரிய நபர்களுக்கும் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஹதீஸ் நம்பர் 5 நசாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1771வது ஹதீஸாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவிலும் பகலிலும் 12 ரக்காத் சுன்னத் தொழுகையை தொடர்ந்து செய்து வருவோர் சொர்க்கம் செல்லுவோர் பட்டியலில் சேர்க்கப்படுபவர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ் நம்பர் 6 திருமதியிலே 2409வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகருக்கு முதன் முதலாக வருகை தந்தபோது மக்கள் மகிழ்ச்சி கடலில் நீந்தியவாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று 3 முறை கூறிய வண்ணம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தனர். அப்போது நானும் அவர்களை காண்பதற்காக மக்களோடு மக்களாக வந்தேன். நான் முதன் முதலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை தெளிவாக கண்டபோது அவர்களின் முகம் பொய்யனின் முகமல்ல என்பதை உறுதியாக அறிந்து கொண்டேன். அவர்கள் மக்களிடம் பேசிய முதல் செய்தி, மக்களே, சலாமை பரப்புங்கள், வறியோருக்கு உணவளியுங்கள், மக்கள் உறங்கும் வேளையில் நள்ளிரவில் தொழுங்கள், அவ்வாறு செய்தால் சொர்க்கத்தில் பாதுகாப்பாக நீங்கள் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். ஹதீஸ் நம்பர் 7 இப்னு மாஜாவிலே 2403வது ஹதீஸாக சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமை, மோசடி மற்றும் கடன் ஆகிய 3 விஷயங்களை விட்டும் நீங்கிய நிலையில் உடம்பை விட்டு உயிர் பிரியுமானால் அது சொர்க்கத்தில் நுழைந்துவிடும் என்று சொன்னார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 4918வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பின்வருமாறு கூற கேட்டேன், சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா? அவர்கள் மக்களின் பார்வையில் பலகீனமானவர்கள், பணிவானவர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் ஆணையிட்டு ஏதேனும் கூறுவார்களானால் அல்லாஹ் அதை அவ்வாறே நிறைவேற்றி வைப்பான். இதைப்போன்றே நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் இரக்கமற்றவர்கள், அதிகமாக சாப்பிட்டு உடல் கொழுத்தவர்கள், தற்பெருமை கொள்ளுபவர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பணிவாகவும் மக்களுடைய பார்வையிலே பலகீனமானவர்கள், அதாவது பொறுமையை கை கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.